நம்ம வீடு நமக்கு தெரியும், நம்ம சிமெண்ட் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட், இது நம்ம சிமெண்ட். அண்மை செய்தி. கோவையை தொடர்ந்து நெல்லை, மதுரை உட்பட 8 மாவட்டங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், இன்னைக்கு காலையில் தொடங்கி என்ஐஏ அதிகாரிகள் தமிழகத்தோட பல்வேறு மாவட்டங்களில் சோதனைகளில் ஈடுபட்டு வர்றாங்க. எதன் அடிப்படையில் எதுக்காக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருது அப்படிங்கிற விவரங்கள் வெளியாகி இருக்கா? முதற்கட்ட விவரம் என்ன? சென்னை, கோவை, திருநெல்வேலி, மதுரை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று காலை முதல் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் எனப்படக்கூடிய என்ஐஏ அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 25 மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சோதனையானது கோவை கார் குண்டுவெடிப்பு சம்பவமாக நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 2022 ஆண்டு அக்டோபர் மாதம் 23 தேதி கோவையில் அருள்மிகு கோட்டை சங்கரதேஸ்வரர் திருக்கோயில் முன்பாக கார் குண்டுவெடிப்பு நடந்தது. இதில் வந்து ஜமேசா முபீன் என்பவர் காரை எடுத்து சென்று அவர் வந்து அது வெடிக்க செய்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் முகமது தாகா, ஷேக் ஹிதயத்துல்லா, சந்தேபர் அலி, முகமது அசாருதீன் உள்ளிட்ட 11 நபர்களை கைது செய்து அதன் பிறகாக தொடர்ச்சியாக மேற்கொண்ட சோதனையில் மேலும் 4 நபர்களை கைது செய்து மொத்தமாக இந்த வழக்கில் 15 நபர்கள் கைது செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள். இந்த நிலையில்தான் திடீரென தற்போது இன்று காலை முதல் 8 மாவட்டங்களில் 25 மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கோவை கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக மூளை சலவை செய்தல், நிதி வசூல் செய்தல், அதே போன்று உபகரணங்கள் வாங்கி கொடுத்தல் உள்ளிட்டவை தொடர்பாக பல சந்தேகங்கள் எழுவதால் இவை தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கிறார்கள். முழுமையான சோதனைக்கு பிறகு இந்த சம்பவத்தில் இன்னும் யார் யார் தொடர்பில் இருக்கிறார்கள், ஏற்கனவே 15 நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்னும் வேறு யார் யாருக்கெல்லாம் இந்த சம்பவத்தில் தொடர்பு, இவர்களுக்கு பின்னணியில் தீவிரவாத இயக்கம் இருக்கிறதா என்பது குறித்து பல்வேறு தகவல்கள் முழுமையாக வெளிவரும். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வர்றாங்க. சோதனை குறித்த முதற்கட்ட விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன். நம்ம வீடு நமக்கு தெரியும், நம்ம சிமெண்ட் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட், இது நம்ம சிமெண்ட்.